ஒண்ணு நீங்க பாத்துக்க வேண்டாம், அவர் பெருமாள் 25 பேரை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒத்தொத்தர வீட்டுலயே நம்ம திரும்பி பார்த்துன்னு ஒத்துன நம்மளை பார்க்கலே நினைச்சு பண்ணிட்டு போம். பாகவத புராணத்துல அதே சமயம் 25 பேர் உன் காரியத்தை கண்காணிக்கிறாங்கிறார். 25 பேரை நம்ம என்ன பண்ணிட்டு போன்னு தினப்படி செய்தி பகவானுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாளாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒன்றுமோ செய்யறது தெரியாதுன்ட்டு சுத்துமுத்தும் கண்ணுக்கு நேரம் ஒருத்தர் கண்ட படலைன்னா பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. சூரியனை மறைச்சிட முடியுமா, சந்திரனை மறைக்க முடியுமா, காற்றை நிறுத்த முடியுமா, எத்தனை நிறுத்த முடியும்? எல்லாரும் கூட இருக்கா, மொத்த பேரும் பகவானுடைய பிரதிநிதிகள். அதில் நாம கண்காணிக்கப்படுகிறோம், கண்காணிக்கப்படுகிறோம். எல்லாம் சுத்தி வச்சிருக்கா பாரு, எல்லா இடத்துலையும் புகைப்பட கருவி வச்சிருக்காளோ இல்லையோ, அது பிடிச்சிட்டே இருக்கும். நம்மளே எங்கெங்க இருக்கோ அனுப்பிச்சுட்டே இருக்கும். ஒன்று வேண்டாம், இப்போ எப்போ கைபேசி வந்ததோ, கையில் இப்போ எல்லாரும் பேசுறதுக்கு வச்சுருக்கோமோ இல்லையோ, நீங்கள் எங்கே உட்காண்டிருக்கீள் என்ன பண்ணுறீள் எல்லாமே எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறவாளுக்கு தெரியும், இங்கே இருக்கிறவாளுக்கா தெரியாது. உலகம் முழுக்க ஒரே சத்தம், இப்போ எனக்கு தனி மனித சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், இதெல்லாம் கையில் வந்ததுலேருந்து தனி மனித சுதந்திரமே இல்லை. நாம் எங்கே இருக்கோங்கிறது அந்த நாளில் யாருக்கானு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. இன்றைக்கி நீங்கள் எங்கே உட்காண்டிருக்கீள்னு உங்களை தவிர எல்லாருக்கும் தெரியும். இன்னுமே பாக்கி இல்லை, எல்லாரும் இங்கே இருக்கு. ஏன்னா அதில் உடனே வர்றது இல்லையோ, இந்த பக்கத்தில் எந்தெந்த கோவில் இருக்கு சொல்லட்டுமாங்கிறது, எங்கெங்கே சாப்பாடு கூட இருக்கு சொல்லட்டுமாங்கிறது, எங்கெங்கே நாடக கூட இருக்கு சொல்லட்டுமாங்கிறது, நான் எங்கே உட்காண்டிருக்கேன்னு அது தெரியறதே. அப்புறம் என்ன தனி மனித சுதந்திரம் இருக்கு? ஆனால் நம்ம பேச்சுக்கு வேணால் தனி மனித சுதந்திரம் பேசலாமே தவிர, பெரிய அடிமைகள் ஆகிருக்கும். யார் யாருக்கும் அடிமையாகிருக்கும். நம்ம பற்றின மொத்த தகவல்களும் யார் யார் இடத்துல இருக்கு, நீங்கள் தொட்டா எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் உட்கார்ந்தா எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒன்று ஓஹோன்னு பெரிசா அப்படி ஒரு படம் போட்டு காமிச்சு உட்காந்து வச்சிருக்கானோ இல்லையா, அதுக்கு மயங்கி நாம் எல்லாம் நன்னா இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு வைதிகனுக்கு தான் எப்பவுமே அந்த சுவாதந்திரியம் உண்டு. யாரும் போன இடம் கேட்க மாட்டா, வந்த இடம் கேட்க மாட்டா, ஒத்தருக்கு ஒன்று சொல்ல வேண்டிய தேவை கூட கிடையாது. வாத்தியார் சுவாமி இங்கே வந்திருக்கார். எத்தனை பேர் வாத்தியார் சுவாமி வீட்டிலே அவருடைய தர்மபத்தினிக்கு எந்த கல்யாணம் எந்த இடத்துக்கு போயிருக்கார் நீங்கள் அவள்கிட்ட கேட்டு பாருங்க, கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். போயிருக்கா சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்கா, அவ்வளோதான் சொல்லிடுவா. ஆனால் அப்படி இல்லையே, நம்ம கைபேசி வச்சுருக்கவா, ஏறினா ஏறிவிட்டேன், இறங்கினா இறங்கிவிட்டேன், வண்டி கிடச்சிதா கிடச்சிருக்கு, வண்டியில் ஏறி சீட்டு வாங்கினேனா வாங்கினுட்டேன், யார் யார் எதிர்த்தாப்புல பார்த்தேனா இதோ பார்த்தேன், இப்படின்னு சொல்லிட்டு தான். இது என்ன சுவாதந்திரியம் இருக்குது? நம்ம பற்றி தேவையில்லாமல் பலருக்கும் தெரிவித்து கொண்டிருப்பதே கூடாது. நாம் நமக்குள்ளே இருக்கணுமே தவிர, இதை போல் எல்லாத்தையும் சொன்னால் என்ன ஆகும், எதிர்பார்ப்பு அதிகமாகிடும். ஒரு நிமிஷம் எங்கே தான் செய்தி வரலன்னா பதற்றத்தொட ஆரம்பிச்சிருவோம். ஓ வரல வரல என்னாச்சோ என்னாச்சோன்னால் ஒன்றும் ஆகாது. லோகத்தில் ஒரு இடத்துல போனால் வந்து தான் ஆகணும். இப்போ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஏதோ நம்ம பதறிண்டே இருக்க முடியுமா? அந்த பதற்றம் ஏன் வர்றதுன்னால் அதிகமான தகவல்கள் பதற்றத்துக்கு காரணம். தேவையான தகவலுக்கு மேலே நான் தகவல்களை வச்சுக்கவே கூடாது. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்க எதை பற்றி பேசிட்டு இருக்கா, அந்த தகவலை வச்சுட்டு தான் பாதி நிறுவனங்களே கோடி கோடியாக பொடிச்சுட்டு இருக்கும். என்ன தகவல்னா, யாராருதோ தகவல், ஒண்ணுமே சம்மந்தம் இல்லாத தகவல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாப்போ அதுக்கு என்ன தெரியுமோ, பேரு பேர் கொடுத்துருக்கா, பெரிய தகவல். அதான் இன்னைக்கு பேர் அதுக்கு. அவ்வளவு பெரிய தகவலை வச்சுட்டா அதுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுக்குறா, பார்த்தா எத்தனையோ கொடுக்குறாள். என்னால் இதெல்லாம் யாராருதோ தகவல், நம்ம யார் தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும். அதிலே பகவானை பத்தின தகவல்கள் இருக்குமோ, நம்ம எல்லாரை பற்றி இத்தனை தகவல் வாங்கி வச்சிருக்காளே, அதே எம்பெருமானை பற்றி எந்தெந்த திவதேச பெருமாள் இருக்காளான்னு அதுக்குள்ளே இருக்கானா, அது இருக்கிறதே இல்லை. அது எங்கேயோ ஓடிப்படுறது, எது வேணுமோ அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் வச்சுருக்கிறது கூடாதுன்னு சொல்ல வரேன்.